வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. கலைஞர் அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராஜ்நாத் சிங் வருகிறார். அப்போ திமுக பாஜக இடையே ஒரு உறவு இருக்குது, கள்ள உறவு இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு, அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வைக்கிறாங்க. இப்படி பலரும் வந்து பாஜகவுக்கு உறவு இருக்குது, திமுகவுடன் ஒரு கள்ள உறவை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் ராஜ்நாத் சிங்கை அழைத்து கலைஞர் அவர்களுக்கு இப்படி ஒரு சிறப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் கடந்த 2-3 நாட்களாக வருகிறது. அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறாங்க, ஆராசா அவர்கள் பதில் சொல்கிறாங்க. முதலமைச்சர் திமுக தரப்புலேருந்து எல்லோரும் மறுக்கிறாங்க. இது வந்து ஒரு அரசு விழா, மறைந்த ஒரு மூத்த தலைவர், இந்தியாவில் ஒரு பெருந்தலைவராக இருக்கிறார், ஆகவே பிரதமர் பாராட்டுகிறார், ராஜ்நாத் சிங் பாராட்டுகிறார், வந்து அவருக்கு சிறப்பு செய்கிறாங்க. இதை தாண்டி இதில் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க. இதற்கு முன்பே முரசொலியில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலையை திறக்க மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்தாங்க. அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் சிலையை திறக்க சோனியா காந்தி அவர்கள் வந்தாங்க. கடந்த மக்களவை, இந்த மக்களவைக்கு அந்த முந்தைய மக்களவை, அப்போதே வந்து ஓமாந்துரார் வளாகத்தில் உள்ள கலைஞர் சிலையை திறந்து வைக்க அப்போது துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு வந்தாங்க. அப்போ நாங்கள் இப்படி பொதுப்படையாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதை வந்து கட்சியாக பார்க்காதீங்க, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக கூட்டணி உறவு அப்படி பார்க்காதீங்க, ஒரு அரசு செய்கிற மரியாதை அவ்வளவுதான், இதில் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வருது. முதலில் இந்த கலைஞருக்கு இப்படி நாணய வெளியீட்டு விழா அப்படிங்கிற முடிவு செய்தவுடன் தமிழ்நாடு அரசும் திமுகங்கிற கட்சி ரெண்டுமே நமக்கு வந்த செய்தியின்படி வேறு வேறு விதமாக யோசித்திருக்காங்க. அவங்க வந்து பாஜக மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ வரணுமா, அவர்களை அழைத்து செய்யணுமாங்கிற ஒரு கேள்வியை அவர்களே யோசித்திருக்காங்கன்னு தான் நமக்கு தகவல் வருது. ஏன்னா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சரை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பிரதமரையோ அமித்ஷாவையோ அவர்கள் அழைக்க விரும்பவில்லை அப்படிங்கிற விஷயந்தான் வருது. ஒருவேளை அவங்க விரும்பி வந்திருந்தாலும் வந்திருக்கலாம், வந்திருந்தாலும் ஒன்று திமுக பாஜக உறவுன்னு முடிவாயிருமா அப்படிலாம் கேட்டால் ஒன்றாகாது. இருந்தாலும் இன்று தமிழ்நாடு இருக்கின்ற மனநிலையில் திமுக பேசுகின்ற அரசியல் இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மோடி வரவேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதாகவே நமக்கு தகவல்கள் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ இல்லாமல் ராஜ்நாத் சிங் வருவது பெரிய அளவில் ஒரு நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னொன்று, நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த எதிர் அரசியலில் ராஜ்நாத் சிங் நமக்கு முதன்மையான நபராக இல்லை. மோடியை விமர்சிக்கிறோம், நிர்மலா சீதாராமனை விமர்சிக்கிறோம், அமித்ஷாவை விமர்சிக்கிறோம், ஏன் யோகி ஆதித்யநாத்தை கூட அடிக்கடி தமிழ்நாட்டில் விமர்சிக்கப்படுறோம், ராஜ்நாத் சிங் அடிக்கடி விமர்சிக்கப்படுகின்ற இடத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம ஜீவா டுடேல பத்திரிகையாளர் ஆர்கேட்டை கேட்டபோது கூட அவர் சொன்னார், திமுக பாஜக உறவான் இதை வைத்து நாம் சொல்லிவிட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவங்க வந்து ரொம்ப கிளவராக மோடி அமித்ஷா போன்றவர்களை தவிர்த்து விட்டு ராஜ்நாத் சிங்கை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் அதை நம்ம கிளவராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு ராஜ்நாத் சிங்கை எதிர்ப்பாக பார்க்கலை, பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு உண்டே ஒழிய நேரடியாக மோடியினுடைய இந்த வரி விதிப்பு பிரச்சனையிலிருந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுங்கிற அந்த விவகாரத்தில் மோடி முகமும் நிர்மலா முகமும் அமித்ஷா முகமும் வருகின்ற அளவுக்கு ராஜ்நாத் சிங்கோ நிதி கட்கரியோ நமக்கு வருவதல்ல. ஆகவே ராஜ்நாத் சிங் போன்ற அதுவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பவர் வருவது பொருத்தமானது தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அவர் பதிவு செஞ்சிருந்தார். இன்னொரு தகவல்கள் இப்போ நமக்கு வருகின்ற விஷயம் என்னென்னா, இந்த ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, நிர்மலா, மோடி, பாஜக இந்த இதுக்குள்ளேயே போகாமல் நம்ம ஏன் பொதுவாக ஒரு துணை குடியரசுத் தலைவர் என்கின்ற அடிப்படையில் ஜெகதீப் தன்கரை அழைக்கக்கூடாது என்று தான் திமுக முயற்சித்ததாக செய்தியில் வருது. நல்லா யோசித்து பாருங்கள், அவங்க வந்து பாஜகவை அழைக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை, பொறுப்புகளில் இருப்பவர்களை அழைக்க வேண்டும் யோசித்திருக்காங்க. அந்த வகையில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இந்த அடிப்படையில் யோசித்து ஜெகதீப் தன்கரை கூப்பிடுவோம், மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமனை விட இவர் தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் யோசித்திருக்கார். ஒரு பாஜக கட்சியிலிருந்து ஒரு வேறுபட்டு இருக்கின்ற ஒரு தோற்றம் வரும் அப்படின்னு அவங்க யோசித்திருக்காங்க. ஏன்னா ஜெகதீப் தன்கர் இப்போ சமீபத்தில் போட்டு ஜெயா பச்சனை போட்டு படுத்தின பாடு தெரியும், சமாஜ்வாதி கட்சிக்காரங்களை பார்த்து ஒரு பெண்ணிடம் போய்கிட்டு நீ ஜெயா பச்சன் தானே, அமிதாப் பச்சன் பொண்டாட்டி தானேலாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அவருமே ஒரு பாஜகவின் குரலாக தான் இருக்கார், ஒரு சபாநாயகராக நடுநிலையாக அவர் இல்லை என்பது வேறு விஷயம். அவர் சபாநாயகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா கூட்டணியெலாம் போராடிக்கிட்டு இருக்கு, அதுக்கான தீர்மானத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு நம்ம ஜீவா டுடேலேயே அந்த செய்தியெல்லாம் சொன்னோம். ஸோ ஜெகதீப் தன்கரும் பாஜகவினுடைய
ஒரு கைப்பாவையாக தான் இருக்கிறாரே ஒழிய அவர் ஒரு சபாநாயகருங்கிற அந்த இடத்தில் இல்லை, நடுநாயகமாக இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் கூடுமானவரை இந்த மோடி, அமித்ஷா, இந்த அமைச்சர்கள், இந்த ஒன்றிய அமைச்சர்கள், குறிப்பாக நிர்மலா சீதாராமன், இவர்களை தவிர்த்து விட்டு நாம் இந்த பாஜகவிலிருந்து ஒருவரை, அதாவது இந்த ஒன்றிய அரசிலிருந்து ஒருவரை நாம் கூப்பிடணும் அப்படிங்கிறதில் திமுக தெளிவாக இருந்திருக்கிறதா தான் தகவல் வந்திருக்கு. ஜெகதீப் தன்கரை மோடி அனுமதிக்கவில்லை, அவர்களை நீங்கள் போக வேணாங்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை என்றால் ஜெகதீப் தன்கர் தான் வந்திருப்பார். இப்போ கூட ராஜ்நாத் சிங் என்பவர் ஒரு பாஜகவின் அழுத்தமாக முகந்தான், ஆனால் ஜெகதீப் தன்கர் போன்ற ஆட்களை நம்ம இது பண்ணுவோம், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல் சாராத ஒரு நபருக்கு தோற்றத்தை தரும். நான் தெளிவாக தான் வார்த்தையை பயன்படுத்துகிறேன், அவருக்கு அப்படி ஒரு தோற்றத்தை தரும். ஏன்னா அவர் வகிக்கின்ற பதவி அப்படி, அவர் அந்த பதவிக்கு ஏற்றாற்போல் பேசுகிறாரா நடந்து கொள்கிறாரா என்பது ரெண்டாவது பட்சம். குறைந்தபட்சம் அவர் இருக்கின்ற பதவி அப்படிங்கிறப்ப எந்த கட்சி சாராத பதவிங்கனால அவரையே அழைப்போம் என்று தான் திமுக விரும்பியிருக்கு. ஸோ இந்த மாதிரியாக யோசித்து தான் இந்த விஷயத்தை அவங்க அணுகியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்ததுக்கு பிறகு ராஜ்நாத் சிங்கிடம் மிக அன்பொழுக விருந்தோம்பல் பண்ணியிருக்கிறாங்க. அவருமே ரொம்ப கலைஞரை வானளாவு உயர்ந்து பாராட்டியிருக்கிறார். இப்படி இந்திய துணை கண்டத்தின் மிகச்சிறந்த தலைவர் என்றெல்லாம் அவர் பாராட்டியிருக்கிறாரு. ரொம்ப மரியாதையாக இருந்திருக்கிறாங்க. அமைச்சர்களும் ராஜ்நாத் சிங்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. ராஜ்நாத் சிங் போன்ற ஒரு தலைவர், ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வரும்போது பாஜக மாநில தலைவர் எப்படி வராமல் இருக்க முடியும்? உடனே அதை ஒரு செய்தியாக நாங்கள் ஃபோனில் பேசினார். ஏங்க, ஒருத்தர் அழைக்கும் போது ஃபோனில் தான் கூப்பிடணும், இல்லை நேரில் போய் கூப்பிடணும், இல்லை ஃபோனில் கூப்பிட்டுருக்காரு, இதில் என்ன தவறு? இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்கள் கடுமையாக முதலமைச்சரை விமர்சிக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள், நாம் தமிழர் சீமான் வீட்டில் ஒரு கேதை விழுந்துருச்சு, அவங்க அப்பா தவறிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னாங்களே, கவலைப்படாதீங்க அப்பா போயிட்டாருன்னு வருத்தப்படாதீங்க அப்படின்னு அவர் பேசினார். அவர் சீமான் அழுதுகிட்டே நன்றி சொன்னார்ல, இந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் பேசுனது ரொம்ப ஆறுதலாக இருக்குங்கயான்னு. இதெல்லாம் அரசியல் மாண்புகள், அரசியல் முரண்களை கடந்து இருக்கக்கூடிய விஷயம். இதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இதை வச்சு ஒரு விமர்சனம் அரசியல் என்று பேசுவதுங்கிறது ஏற்கக்கூடியதல்ல. இதை வச்சு திமுக பாஜகவை நெருங்குதா, அல்ல பாஜக எதுவும் பிளான் பண்ணுதா? ஏன்னா நிறைய செய்திகள் வருது, என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து பாஜக அமைச்சர்களுடன் நெருங்கினதுனால திமுகவினுடைய அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆகா அந்த ரைடு, இடி, ஐடி, சிபிஐ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு வராது, கொஞ்சம் நம்ம தைரியமாக இருந்துக்கலாம் அப்படின்னு அவர்களை சந்தோஷப்பட்டு கொண்டதாக தகவல் வருது. அதனால் அண்ணாமலையுடன் சிரித்து பேசியதாக இவங்க செய்தியெல்லாம் போடுறாங்க. ஒரே ஒரு வீட்டுக்கு, ஒரு அரசுக்கு, ஒரு நிகழ்ச்சிக்கு, அவங்க வீட்டு நிகழ்வுக்கு வரும்போது அவரிடம் சிரித்து தானே பேச முடியும். இவங்க தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க? வாங்கன்னு இன்முகத்துடன் தான் அழைக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளையெல்லாம் வைத்துக்கொண்டு திமுக பாஜக உறவுங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இது ஒரு அனுமானம், இது ஒரு அரசியல், அவ்வளோதான். இதனால் எந்த பலனும் கிடைச்சி, அதாவது பாஜக இதை வச்சு சட்டமன்றத்தில் நெருங்குது, 100 சீட்டு கேட்குதுன்னெலாம் தகவல் உடனே வெப்சைட்டில் இதெல்லாம் நிறைய தகவல்கள் வருது, அனுமானமாக வருது, ஊகமாக வருது, இல்லை அவர்களிடம் வந்து சோர்ஸ் மூலமாக வருது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி அணுகணும்னா, நீங்கள் ஒரு அரசியலாக அணுகாமல் ஒரு பொதுமக்களாக மட்டும் பார்த்து கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு சரியாக வருங்கிற மாதிரியான விஷயமாக தான் இதை நம்ம நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒரு விவகாரத்தை வைத்து மட்டும் இவங்க நெருங்குறாங்கன்னு சொல்வது, அதிமுக சொல்லலாம் அவங்களுக்கு அரசியல் தான், இன்றைக்கி இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத வச்சு தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு லெட்டரை வந்து, இனியும் நீங்கள் லேட் பண்ணக்கூடாது, தாமதிக்கக்கூடாதுங்கிற மாதிரியான டோனில் ஒரு லெட்டரை உடனே எழுதியிருக்கிறார். நேற்று அந்த நிகழ்வு நடந்திருக்கு, இன்றைக்கி உடனே ஒன்றிய அரசுக்கு லெட்டர் எழுதியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா, இந்த ஆண்டு நிதியாண்டுக்காக வழக்கமாக ரயில்வேக்கு ஒழுக்கிற பட்ஜெட்டில் சில கணக்கு தலைப்புகளின் கீழ் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிக்குது. எப்போவுமே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஏமாற்றத்தை தானே தரும், ஒழுங்கான நிதியை தராதுல. இதை உடனே சுட்டிக்காட்டி தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகளுடன் மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை 11 புதிய பாதைகள் என்பதன் கீழ் ஆதாரத்துடன் போட்டு, இன்னென்ன திதுன்னு போட்டு 976 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கமான பட்ஜெட் ஒதுக்கீட்டில் வெறும் 300 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால ஒதுக்கீட்டாக 2,216 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கமான பட்ஜெட் ஒதுக்கீட்டில் வெறும் 1,928 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இதையும் சொல்லி எந்தெந்த திட்டங்கள் பாதிக்குது, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, திண்டிவனம், நகரி, அத்திப்பட்டு, புத்தூர், ஈரோடு, பழனி, சென்னை, கடலூர், மகாபலிபுரம், மதுரை, தூத்துக்குடி வழி அருப்புக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், கூழுவாஞ்சேரி, இருக்காடுங்காடுக்கோட்டை, ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 7 முக்கிய திட்டங்கள் பாதிக்கப்படும்.
நேற்று தான் பாஜகவுடன் உறவு கூட்டணின்னு சொன்னோம். அடுத்த நாளே ஏற்கனவே மெட்ரோலாம் 1000 ரூபா கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு கொடுக்குற உதவித்தொகை மாதிரி ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு ஒதுக்கிற தொகையாங்கிறது நம்மளை இழிவுபடுத்தும் விதமாக, மெட்ரோ திட்டத்தில் நமக்கு 0 என்பதை சொல்லாமல் சொல்லும் விதமாக ஒன்றிய அரசு நடந்து நம்மளை அவமானப்படுத்தியது. அதற்கு கடுமையான கண்டனங்களை நம்ம தெரிவித்திருந்தோம். தமிழ்நாட்டின் சார்பாக எம்பி சு வெங்கடேசன் போன்றவர்கள்லாம் எந்தெந்த திட்டத்தில் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிற மாநிலங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கிட்டு எங்களை எவ்வளோ நீங்கள் உதாசனப்படுத்திருக்கீங்கிறத ஆதாரத்தோடு சொன்னாங்க. அப்போ இப்போ தமிழ்நாடு அரசு திமுக உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இந்த தெற்கு ரயில்வேயில் நீங்கள் எவ்வளோ பெரிய வஞ்சம் செஞ்சுருக்கீங்கிறத உணர்த்தும் விதமாக லெட்டர் அனுப்பிட்டார் உடனடியாக. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, டிஆர் பாலு அண்ணாமலையோட நெருக்கமாக இருந்தார். அண்ணாமலைக்கு ஸ்டாலின் ஃபோன் பண்ணார். அமைச்சர்கள்லாம் அண்ணாமலைக்கிட்ட நெருக்கமாயிட்டாங்க. பாஜக வந்து திட்டமிட்டு தான் ஆள் அனுப்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருதுல. அதன் பின்னால் கற்பனையாக ஊதி பெருக்கிக்கொள்ள உரிமை உண்டு. இஷ்டத்துக்கு இப்படி எழுதலாம், ஏன் இப்படி நடக்கக்கூடாதா, எல்லாம் ஊகந்தானே, சோர்ஸ் சொல்லிச்சுன்னு எழுதலாம். ஆனால் நான் இதை எப்படி கவனிக்கிறேன்னா, இந்த திமுக பாஜகவுடன் இந்த ஒன்றிய அரசுடன் நட்பு பாராட்டுவது, கட்டிப்பிடிப்பது, விருந்தோம்பல் பண்ணுவதினால் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நட்டமும் இல்லை. இவங்க என்ன வேணாலும் நட்பு பாராட்டும், சிரிச்சுக்கிட்டோம், அடிக்கடி விருந்தில் சந்திச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்கன்னெலாம் கேட்டுக்கிட்டோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி பிரச்சனை, தமிழர்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனையில் தொடர்ந்து டெல்லி வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அதற்கான வேலையை இந்த அரசு செய்யுதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படையான கேள்வி. நான் ஒரு ஊடகவியலாளனாக மட்டும் இல்லாமல் ஒரு இந்த தமிழ்நாட்டு குடிமகனாக, தமிழனாக அந்த கேள்வியில் தான் நான் குறியாக இருப்பேன். இது எனக்கான கேள்வி மட்டுமில்லை, உங்களுக்கான கேள்வியும் கூட. அப்போ நாம் இதை கவனிக்க வேண்டியது, இவங்க யாரை கட்டிப்பிடிக்கிறாங்க, யாரோட சிரிக்கிறாங்க, யாரோட ஃபோன் பேசுகிறாங்க, கலைஞரை இவர் பாராட்டுறாரா, மோடியை அவர் பாராட்டுறாராங்கிறது முக்கியமில்லை. அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சராக அவர் கேட்க வேண்டிய கேள்விகள், கோரிக்கைகளை கேட்குறாரா என்பது தான் முக்கியமானது. அந்த விதத்தில் நேற்று தான் கட்டிப்பிடிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கி உடனே எங்களுக்கான நிதி எங்கே அப்படின்னு உடனடியாக லெட்டர் அனுப்பியிருக்கிறார் என்றால், இந்த லெட்டர் தான் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வேலை ஒழுங்காக நடக்குதா? டெல்லியை அறிவுறுத்தி டெல்லியிடம் சண்டமாரதம் செய்ய தயாராக இருக்கிறோம்ங்கிற அந்த மனநிலை தான் முக்கியம். டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தான் முக்கியம். பாஜக திமுக தனிப்பட்ட முறையில் பாசமாக இருந்துக்கிறாங்க, நேசமாக இருந்திருக்காங்க, நமக்கு அவசியமே இல்லை. சுனாமி வந்தபோது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு போய் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து திமுக சார்பில் நிதி கொடுத்தாங்கல்ல, உடனே அன்று திமுகவும் அதிமுகவும் அந்த நேரத்தில் கூட்டணி வந்து விட்டது என்ற அர்த்தமா? அப்படிலாம் பொருள் கிடையாதுல்ல. இந்த ஜனசங்கம் அங்கம் வைத்த கூட்டணியில் தான் பெரியார் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது, அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. அப்போ பெரியாரின் கொள்கையை ஜனசங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டது, பாரதிய ஜனதா ஏற்றுக்கொண்டு விட்டது என்று அர்த்தமா? இதே வாஜ்பாய் அரசே இங்கே தமிழ்நாடு வந்து மாநிலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுலே தமிழ்நாடு தான் சிறந்தது அப்படின்லாம் பாராட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு கொள்கை ரீதியாக இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்க, தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டாங்க, 100 சீட்டு 60 சீட்டு பேரம் பேசியிருக்காங்க என்றெல்லாம் பேசுவது என்பது சிறுபுளைத்தனமானது. நீங்கள் திமுக பாஜக கூட்டணி வருமானா, அதற்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து என்னை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுக்கான நிதியை கேட்குறாங்களா, தமிழனுக்கு வர வேண்டிய உரிமையை உறுதி செய்கிறார்களா, இதுதான் அடிப்படையான விஷயம். அதில் நாம் விட்டு கொடுக்காதவரை இவங்க எத்தனை விருந்து வேணாலும் வைக்கலாம், எத்தனை முறை வேணாலும் கட்டி பிடிச்சிக்கலாம், அண்ணாமலைக்கு எத்தனை முறை வேணாலும் ஃபோன் பேசலாம். நம்முடைய உரிமையான மாநில உரிமை, மாநில சுயாட்சி, நிதி, ஜிஎஸ்டி, ரயில்வே திட்டங்களுக்கான ஒதுக்கீடு நிதி, மெட்ரோவுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இதில் தொடர்ந்து நமக்கு பட்டை நாமம் கொடுத்து கொண்டிருக்கிற பாஜக அரசை, இந்த ஒன்றிய அரசை தொடர்ச்சியாக அறிவுறுத்துவதும் சண்டை செய்வதும் விடாமல்கள் கேள்வி கேட்பதும் தான் நாம் சரியாக இருக்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு, திமுக சரியாக இருக்கிறது என்பதற்கான ஒற்றை அளவுகள். அதிலிருந்து விலகினால்தான், அதிலிருந்து விலகிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி விருது நடத்தாமல் கூட இல்லைங்க, ஆனால் இந்த விஷயத்திலிருந்து விலகக்கூடாது. அந்த விதத்தில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு நோக்கி, நீங்கள் எங்களை வந்து வஞ்சனம் செய்து விட்டாய், எங்களுக்கு ஓர வஞ்சனை செய்து விட்டாய், எங்களை பாரபட்சமாக நடத்துறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆதாரமாக எவ்வளோ கோடியிலேருந்து எவ்வளோ கோடி குறைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஆதாரத்துடன் கோபமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இனிமேல் டிலே செய்யக்கூடாதுங்கிற அறிவுறுத்தலையும் கூறியிருக்கிறார். இதுதான் நமக்கு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து இப்போ கலைஞர் நாணய விளையாட்டு விழாவில் கூட மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டுருந்தா தமிழ்நாடு பல்ஸே கொஞ்சம் பாதிக்கப்படும், அவங்களுக்கே தெரியும். அவர்களுக்கே அதில் உடன்பாடு இருக்காது. அவர்கள் கூப்பிடுவது ஒன்றிய அரசை தான், பாஜகவை அல்ல. ஸோ ஒன்றிய அரசு பொறுப்புங்கிறப்ப நிர்மலா சீதாராமனை கூட கூப்பிடலாம் இல்லை? ஆனால் நிர்மலா சீதாராமனை பார்த்தாலே தமிழனுக்கு என்ன வரும்? உண்டியில் போடாதீங்க, தட்சண தட்டில் போடுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நினைவுக்கு வரும். அவங்க வந்து கலைஞர் பக்கத்தில் வெளியிடுவதோ அந்த நிகழ்ச்சி குறித்து பேசுவதோ ரொம்ப செயற்கையாக இருக்கும். அதனால்தான் நேரடியாக இன்று மாநில சுயாட்சியில் கை வைத்து கொண்டு
தமிழர்களுடைய அரசியல் மரபுக்கு எதிராக பேசி கொண்டிருப்பவர்கள் அந்த அமைச்சர்கள், அந்த மோடி அமித்ஷா போன்றவர்கள் இல்லாமல் ஒரு ஜெகதீப் தன்கர் வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஜெகதீப் தன்கர் வராத பட்சத்தில் ராஜ்நாத் சிங் வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கு. வெளிய இதில் திமுக பாஜக உறவு என்று நான் பார்க்கவில்லை. எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு மாநில உரிமைகளை விட்டுத்தராத ஒரு அரசாக, ஒரு முதலமைச்சராக அவர் நான் இருக்கிறேன் என்பதை இன்று மதியமே நிரூபித்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான விஷயம். இந்த விஷயங்கள் அவர் விஷயம் மட்டும் இல்லை, நம்மை போன்ற ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த மாநில உரிமைகள் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை என்றால் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு பொறுத்தவரை ஓட்டு போடாத பாஜக மாநிலத்தையே அவங்க மறந்துடும் போது, நம்மை போன்ற இந்துத்துவ கருத்தியலுக்கு எதிராக இருக்கிற தமிழ்நாடையெல்லாம் அவங்க வந்து நசிக்கிறணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் இந்த ஒரு நாள் நிகழ்வில் எதுவுமே மாறிடாது. அவங்களும் மாறிட போவதில்லை, திமுக தமிழ்நாடு அரசு மரபும் மாறிட போவதில்லை. இந்த லெட்டர் உன்னே சாட்சி. உடனே தாமதப்படுத்தாமல் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு பணத்தை கொடுங்கன்னு உடனடியாக அவர் எழுதியிருப்பது மன ஆறுதலாக இருக்கிறது. இது போன்ற சண்டை மாறுதங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது தமிழக அரசினுடைய வேலை மட்டும் இல்லை, ஊடகங்கள், சமூக ஆர்வலர்கள், தமிழ் உணர்வுடைய அனைவருடைய அடிப்படையான கோரிக்கையாகவும் ஒரு நாம் குரல் கொடுக்கக்கூடிய அம்சமாகவும் இது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நெருப்பை நாம் அணையாமல், அந்த கடல் குறையாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்குங்கிறதையே இந்த ஜீவாட்டுடைய மூலமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தான். நன்றி.